கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மின்னவரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காணித்த கிருவிகளுக்காய் நன்றி. மீண்டும் ஒரு சியாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த நாளின் கத்தாவே தாகாரத்தினா எங்களை போஷிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் டிசம்பர் 8. வசனங்கள் எசகியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 வசனங்கள் 24-27. நான் உங்களை புறஜாதிகளிடலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, ஏன் சில மக்களால் வெற்றியை காத்து கொள்ள முடியவில்லை. ஆம், புதிய பிறப்பின் அனுபவங்கள் அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. இப்பொழுது எசேக்கியேல் அதை கொண்டு வந்த விதானத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அவன், நான் உங்களுக்கு புதிதான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன் என்றான். அங்கே 3 காரியங்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு புதிய இருதயம், நான் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன். அதுதாமே நீங்கள் பெற்றிருந்த பழைய மாறுபட்ட இருதயம். நான் உங்களுக்கு ஒரு புதிதான ஆவியை கொடுப்பேன். இப்பொழுது அநேக முறை மிகவும் மோசமான தவறு நடக்கிறது. அது என்னவெனில், மக்கள் அநேக முறை அந்த புதிதான ஆவியை தான் பரிசுத்த ஆவியை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அது அவ்விதம் இல்லை. அது ஒரு புதிதான ஆவியாயிருக்கிறது. ஏன், உங்களோடும் உங்களுடைய பழைய ஆவியோடும் உங்களால் ஒத்துப்போக முடியாத பட்சத்தில் பரிசுத்த ஆவியோடு உங்களால் எப்படி ஒத்துப்போக முடியும்? நீங்கள் அவருடைய ஆவியோடு ஒத்துப்போகும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு புதிதான ஆவியை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு ஒரு புதிதான இருதயத்தை, ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து பின்னர் அந்த இருதயத்தில் புதிதான ஆவியை அருளி அதன் பிறகு அதில் என் ஆவியை வைப்பேன். கவனியுங்கள், புதிதான இருதயம், புதிதான ஆவி மற்றும் என்னுடைய ஆவி, இந்த 3 காரியங்களை குறித்து அவன் பேசினான். நல்லது, நீங்கள் அந்த புதிதான ஆவியை பெற்றவுடன் நீங்கள் திருடுவதை விட்டுவிடுகிறீர்கள், நீங்கள் பொய் பேசுவதை விட்டுவிடுகிறீர்கள், இன்னும் அது போன்ற அநேக காரியங்களை விட்டுவிடுகிறீர்கள். எனவே நீங்களும் ஓ அல்லேலூயா, நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்கிறீர்கள். கவனியுங்கள், முதல் முறை யாராவது உங்கள் பாதையில் கொஞ்சம் கிறுக்கிடும்போது ஓ இறக்கம் உண்டாவதாக, காரியமே வித்தியாசமாயிருக்கும். நிச்சயமாக ரவை தோட்டாவை சாப்பிட்டு தவளையைப் போல் திடீர் கோபத்தில் பொங்கி எழும்புவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும் சகோதரனே, அந்த காரணத்தினால்தான் உங்களால் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது உண்மை. ஓ, அவன் என் காலை மிதித்து விட்டான், என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரிதான், அது உனக்குள் நீ எதை பெற்றிருக்கிறாய் என்பதை காட்டுகிறது. அது உண்மை. நான் உங்களில் புதிதான ஆவியை வைத்து அதன் பின் என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இப்பொழுது மனிதன் உணர்ச்சி எழும் மையத்தில் இருதயம் இருக்கிறது. மனிதனின் உணர்ச்சிகள் இழும் மையத்தில் இருதயம் இருக்கிறது. உங்களுடைய இருதயம் உங்களை மையத்தில் இருக்கிறது. அது மிகவும் சரி. எனவே தேவன் பழைய மனிதனின் மையத்தில் புதிதான இருதயத்தை வைக்கிறார். பின்னர் புதிதான ஆவியை அந்த புதிதான இருதயத்தின் மையத்தில் வைக்கிறார். அதன் பின்னர் தன்னுடைய ஆவியை அந்த புதிதான ஆவியின் மையத்தில் வைக்கிறார். இப்பொழுது
இவையாவும் ஒரு புகழ்மிக்க கடிகாரத்தில் உள்ள முக்கியமான சுருள்வில் மெயின் ஸ்பிரிங் போல் இருக்கிறது. கவனியுங்கள், அதில் இங்கே ஒரு சொடுக்கும் கிளிக், அங்கே ஒரு சொடுக்கும் வேலை செய்யும்படி அமைத்திருப்பார்கள். இங்கே அதனுடைய சிறிய சக்கரங்கள் சுழன்று கொண்டிருக்கும். ஆனாலும் இவ்வியாவும் அந்த முக்கியமான சுருள்வில்லினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தாவே ஆசீர்வதித்து கூட்டுவராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய பிறப்பின் அனுபவ வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்திய நாட்களிலும் கூட மீண்டுமாய் கர்த்தாவே அப்பா மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து தானே அந்த வெளிப்பாட்டை இந்த நாள் எங்களோடு கூட பேசினீர், அதுக்காக நன்றி ராஜா. இன்றும் எங்கள் வாழ்வில் நடக்கிற அநேக காரியங்களுக்கான குழப்பங்களுக்கான கர்த்தாவே இந்த விடையை இந்த நாளின் செய்தியினுடைய எங்களை அணிந்து கொண்ட ராஜா அப்பா, இன்னும் அநேக பேர் கர்த்தாவே வார்த்தையை அறிந்தாலும் அப்பா அந்த புதிய பிறப்பின் அனுபவத்தை குறித்து தானே காரியங்கள் அறியாமல் இருக்கிறது. அது இந்த நாளின் செய்தியினுடைய அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அந்த புதிய பிறப்பின் அனுபவமானது எப்பேற்பட்ட விதத்தில் எந்த வழிமுறையில் நீ கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நாளில் எங்களுக்கு பேசியிருக்கிறீர். முதலிலே நீர் கொடுக்கப் போகிறது அந்த கல்லான பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கத்தாவே நாங்கள் சிந்திக்கிறதான புதிய இருதயத்தை கொடுத்து அதுக்குள்ளே செயல்படுகிறதான ஒரு ஆவியை கொடுத்து அந்த ஆவிக்குழு உங்களுடைய சுவாபத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அதை கொடுத்து ராஜா எங்களை புது மனிதனாய் மாற்றுகிறீர். அதுவே நீர் வைத்திருக்கிறதான அந்த மகத்தான திட்டமாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. அப்பேற்பட்ட வழிமுறையில் ஒருவேளை இந்த நேரில் பிறக்காதவர்கள் அப்பேற்பட்ட முறையில் பிறக்கும்படிக்கு அந்த அனுபவத்தை அவர்களுக்கு தாருங்க. அவர்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.